நாங்கள் தாங்க முதல்ல பண்ணது. ஆனால் உலகநாயகன் கமல் அப்படின்னு சொன்னதுமே நம்ம அண்ணாச்சி லெஜண்ட் இருக்கார் இல்லைங்க, அவர் வந்து அந்த ரேஸ்லேருந்து விட்டு கொடுத்துட்டாரு. என்ன நீங்கள் சொல்கிறது ஒன்றுமே புரியல அப்படின்னு தானே கேட்குறீங்க? ஒன்றும் இல்லைங்க, என்ன விஷயம்னா நம்ம அண்ணாச்சி இருக்கார் இல்லையா, அவர் வந்து தி லெஜண்ட் படத்தில் நடித்து முடிச்சுட்டாரு. அந்த படம் ரிலீஸ்க்கு வெயிட் பண்ணிட்டுருக்கு. அதே மாதிரி நம்ம விக்ரம் படத்தில் வந்து கமல் ஹாசன் நடித்து முடிச்சிருக்காரு. இந்த படத்துலேருந்து ரீசெண்டாக கூட பத்தல பத்தல சாங் அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இறங்கி குத்திருந்தார் கமல் ஹாசன், வேறு லெவலில் பண்ணியிருந்தார். அந்த படமும் பார்த்தோன்னா ஜூன் 3rd ரிலீஸ் ஆகுது. மே 15th அன்னைக்கு இந்த படத்தோட ஆடியோ லான்ச்சுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஆனால் அதே டேட்டில் வந்துட்டு நம்ம லெஜண்ட் சரவணன் இருக்கார் இல்லையா, அவரும் வந்துட்டு அந்த படத்தோட ஆடியோ லான்ச்சை வச்சுருக்காரு. இதுக்காக நேரு உள் விளையாட்டு அரங்கம் ரொம்ப பெருசாக இருக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நம்ம அண்ணாச்சி தான் ஃபர்ஸ்ட் டே வந்து அந்த ஹாலை புக் பண்ணி வச்சுருந்துருக்காரு. அதுக்கப்புறம் தான் கமல் போய் புக் பண்ணியிருக்காரு போல். ஆனால் இல்லை, ஏன்னா ஆல்ரெடி அண்ணாச்சி படத்துக்காக புக் பண்ணியிருக்காங்க இல்லையா, ஸோ அதனால் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. இதனால் கமல் வந்து அண்ணாச்சிட்ட போய் கேட்டிருக்காருங்க, நிறைய பிரபலங்கள்லாம் வருவாங்க, கொஞ்சம் விட்டுத்தாங்க அப்படின்னதும் நம்ம அண்ணாச்சியும் விட்டு கொடுத்துட்டாருன்னா பார்த்துக்கோங்களேன். இதை பார்த்து ரசிகர்கள்லாம் சே, அண்ணாச்சிக்கு எவ்வளோ பெரிய மனசு, அவர் நினச்சா என்ன வேணால் பண்ணலாம், ஏன்னா அவர் தான் ஃபஸ்ட்டு புக் பண்ணது. ஆனால் அவர்கிட்ட நிறைய பணமும் இருக்குது, என்ன வேணால் பண்ணலாம், ஆனால் அவர் வந்துட்டு கமலுக்காக விட்டு கொடுத்துருக்காருங்க. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் பவித்ரா என் கூட ஷேர் பண்ணுங்கள்.